நம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற புத்தகம் வந்து இயக்குனர் பாலா அவர்களோட ஒரு சுயசரிதை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இவன் தான் பாலா. ரா கண்ணன் வந்து எழுத்தாக்கம் கொடுத்துருக்காங்க. எதை பற்றி இந்த புத்தகம் பேச போகுது அப்படின்னா, பாலாவோட ஆரம்பங்களில் அந்த குழந்தை பருவத்துலேருந்து கடைசியாக அவர் வந்து இப்போ இயக்குனராக எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு பிரபலமாக இருக்கார். அதுக்கான காரணங்கள், அவர் வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் கடந்து வந்திருக்காரு, அவர் சுவாரஸ்யமாக அவர் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி இந்த புத்தகம் முழுக்க முழுக்க பேசியிருக்கும். குழந்தை பருவத்தில் வந்து அவர் பண்ண நிறைய திருட்டுத்தனங்கள், அவரே வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து அவரை பற்றி சொல்லியிருப்பார். நான் இப்படி தான் இருந்தேன், இப்படிலாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், இவ்வளோ கெட்ட மனுஷனாக நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு தன்னை பற்றி நிறைய சொல்லக்கூடாத நிறைய விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தின் மூலிமா வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. சின்ன வயசில் வந்து வீட்டில் வந்து பாட்டியோட சுருக்கு பை, அப்பாவோட பாக்கெட்டில் இருக்கிற பைசா எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக வந்து திருடி அதை வந்து பயன்படுத்துகிறாரு. அவங்க வீட்டில் வந்து அவரோட பேர் வந்து அபேஷ் பாளையா. அவங்க தேனி மாவட்டம் அவர் பிறந்த ஊர். அங்கே வந்து ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 குழந்தைங்க அவங்க வீட்டில். நோஞ்சானா பாலா வந்து பிறக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து உயிரோடு இருக்குமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து ரொம்ப நோஞ்சானா அந்த குழந்தை பிறக்குது. அவர் தான் வந்து பாலா, பாலசுப்ரமணியம் என்கிற பாலா. வீட்டில் வந்து அவர் சொல்கிறார், எங்கள் வீட்டில் வந்து ஒரு காலையில் டீ வந்து போடுவாங்க, அதுவே வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுருவாங்க, பக்கத்தில் வந்து ஒரு 10-15 டம்ளர் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருப்பாங்க என் சொந்த பந்தோன்னு. அப்படியே போகிற வழியில் எல்லோரும் அப்படியே அள்ளி ஊற்றி ஊற்றி டம்ளரில் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எங்கள் பெரிய குடும்பத்தில் வந்து வந்திருக்கேன். நிறையா ஒரு சாதாரண டீ போடுற நிகழ்ச்சி கூட எங்கள் வீட்டில் திருவிழா மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறார் குழந்தை பருவத்திலேருந்து. நிறையா திருட்டு வேலைகள் பண்ணுறாரு. அபேஸ் பாளையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேரே வைக்கிற அளவுக்கு அவர் நிறைய திருட்டுத்தனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் ரொம்ப சேட்டை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அத்தை வீட்டில் கொண்டு போய் அவங்க அம்மா விட்டுட்டு வர்றாங்க. 8 பிள்ளைங்க இருக்குல்ல, ஒரு பிள்ளை அங்கே போய் நிற்கட்டுமே சொல்லிட்டு பாலாவை கொண்டு போய் வலுக்கட்டாயமாக விட்டுட்டு வர்றாங்க. அங்கே போய்ட்டு அவங்க தாத்தா வந்து பீடி பிடிக்கிறாரு. அவர் இந்த பீடி பிடிக்கிற ஸ்டைலு, அவர் இந்த உதட்டில் இந்த கருப்பு, இதெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு சின்ன ஈர்ப்பு ஏற்படுது. நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்மடிக்க முத ட்ரை பண்ணுறாரு. தீப்பெட்டி வந்து பற்ற வைக்கிறாரு, பற்ற வைக்க மாட்டேங்குது. பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன கூலத்தில் பற்ற வச்சு இதில் வந்து சிகரெட்டை பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறாரு. வைக்கப்போகிறேன் எரிஞ்சு பயங்கரமான ஒரு தீ விபத்து ஏற்படுது. வந்து பயங்கரமாக பாலா வந்து அடி வெளுத்து எடுக்கிறாங்க பக்கத்தில் இருந்தவங்க எல்லோரும் சேர்ந்து. இந்த மாதிரி அவர் சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து பண்ணி இப்போ அது பெருசாக வந்து ஒரு வில்லங்கத்தில் கொண்டு போய் அவர் வந்து மாட்டிக்கிட்டுக்கிட்டே இருக்கும். அவர் லைஃப்பில் நிறைய விஷயங்கள். அத்தை வீட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. தாத்தா வந்து இறந்து போகிறாரு. ஊரே உட்காந்து அழுதுட்டுருக்கு. அம்மாவை எதிர்பார்த்துட்ருக்காரு பாலா. ஓகே, அம்மா வரும், அம்மாவை பார்க்கணும்னு. அம்மா வரும்போது இவனை தள்ளி விட்டு உள்ளே போய் தாத்தாவை கட்டி பிடிச்சி அழுகுது. பாலா கடுப்பாரு, அப்போ என்னடா அம்மா நம்மளை வந்து கண்டுக்கவே இல்லைன்னு. கரெக்டாக டெத்தெல்லாம் முடியுது. அம்மா அவன்கிட்ட சொல்லாமல் கிளம்பி ஊருக்கு போகிறாங்க. பாலாவால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல, அழுதுகிட்டே ஓடுறாரு. ஓடி போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்குறாரு. அம்மா பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க, கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அழுது அம்மா சரி ஓகே, இதுக்கு மேலே இவனை தனியாக அனுப்ப, இது அவங்க வீட்டில் இருக்க விடாமல் நம்ம கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் வந்து அவங்க சொல்லியிருப்பாப்பில்ல. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்க்குறாங்க. அவர் ஆரம்பத்திலே சொல்லுவார், இந்த மாதிரி மலைக்கு கூட அந்த பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்காத அந்த மாணவர்களை நான் ரொம்ப முக்கியமானவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறார். ஏன்னா வீட்டில் இவ்வளோ குழந்தைகள் இருக்கிறனால அவரை ஒழுங்காக வந்து அவங்க பார்க்க தவறுறாங்க. இதை அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு வந்து அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்ல. நண்பர்கள் மூலியமாக வந்து வெளியில் ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி சாயந்தரம் கரெக்டாக ஸ்கூல் விடும்போது அவர் வந்து வீட்டுக்கு போயிடுவார். எல்லோரும் நல்ல பிள்ளை மாதிரி வீட்டுக்கு போயிடறாரு. இது ஒரு கட்டத்தில் தெரிய வந்து வீட்டில் பயங்கரமாக அடிக்கிறாங்க. அதெல்லாம் அவர் பெருசாக பொருட்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஸ்கூல் அப்படியே மாறிக்கிட்டே இருக்காங்க. எந்த ஸ்கூல்லையுமே வந்து அவர் வந்து பாதியிலே விரட்டி விட்டுறாங்க, ஒழுங்காக நல்ல ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு பிடி மாஸ்டர் வந்து அவங்க அப்பாவோட சொந்தக்காரர் ஒருத்தர், அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து சூப்பர் பையன் சார், அருமையான நல்லா படிக்கக்கூடிய பையன், சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடி வாத்தியார் வந்து பாலாவை வந்து ரெஃபர் பண்ணுறாரு. பாலாவோட ஃப்ரெண்டும் ஒரு 2 பசங்க வந்து கூட வர்றாங்க. 3 பேரையும் வந்து ஹெச்எம் கேட்குறாரு, ஏ நல்லா படிப்பீங்களா சார், நம்ம ஸ்கூலுக்கே வந்து பயங்கரமான ஒரு நற்பெயரை வந்து நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் சார், அதான் சார் எங்கள் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சேர்றாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் வந்து ஒரு சின்ன சண்டை நடக்குது. அந்த சண்டையில் வந்து பாலா வந்து அருவா வெட்டுப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணுறாப்புல, பெரிய ஒரு 2 கேங் சண்டை மாதிரி நடந்து பாலா வெட்டுப்பட்டு காயத்தோட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு திரும்ப ஸ்கூலுக்கு போகும்போது
அந்த பாலா அவரோட நண்பர் மூணு பேர் ஹெட்மாஸ்டர் ரூமில் நிற்கிறாரு. ஹெட்மாஸ்டர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவனுங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவனுங்க அந்த இடத்துல கூட வந்து ஹெட்மாஸ்டர் வந்து கலாய்ச்சிட்ருக்கானுங்க. ஏய் என்னடா வழுக்க மண்டை இப்படி இருக்கான், எரும மாட்டை வச்சு நக்க வைக்கலாம் போலேடா, அப்படி இருக்கடா மண்டை அப்படின்னு சொல்லிட்டு இவனை நக்கல் பண்ணுறானுங்க. ஹெட்மாஸ்டர் அப்படியே பார்த்துட்டு எமோஷனலாகி வந்து கத்துறாரு, எப்பா அந்த ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்த பேர் போதும்ப்பா, தயவு செஞ்சு முன்னாடி நிற்காதீங்கடா, ஸ்கூலை விட்டு போயிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிவாஜி அளவுக்கு வந்து எமோஷனலாக எங்களை வந்து பேசி அந்த ஸ்கூலை விட்டு அனுப்பி வச்சார். அப்போ வந்து பிடி மாஸ்டர் வந்து எச்சம் பார்க்குறாரு. அவர் ஏதோ தங்க மோதிரை காணாமல் போன மாதிரி கிளாஸுக்குள்ள வந்து அவர் வந்து தேடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து அதை சொல்லியிருப்பார் அந்த நடந்த அந்த நிகழ்வை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வேலை மாற்றம் வந்தோன்னா மதுரைக்கு வந்து, தேனியிலேருந்து மதுரைக்கு வந்து அவங்க குடிபெயர்றாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மதுரை தான் லைஃபு. ஸ்கூல் முடிக்கிறாரு, முடிச்சுட்டு அமெரிக்கன் கல்லூரிக்குள்ளே போகிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. கூட வந்து சரி நம்ம மட்டும் போய் சேர்ந்துடக்கூடாது, நண்பன் மன்சூரையும் கூட்டிகிட்டு போகலாம், அந்த மன்சூருங்கிறவர் வந்து அவர் முக்கியமான ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த புத்தகத்தின் மூலமாக தெளிவிச்சிருப்பார். மன்சூரை கூட்டிகிட்டு போகிறாரு அமெரிக்கன் கல்லூரி காலேஜுக்குள்ளே போகிறாரு. செயின் பயங்கரமாக இரும்பில் எல்லாம் போட்டு கயர்லாம் கட்டி மன்சூரும் போய் நிற்கிறான். என்னப்பா என்ன செய்ய அப்படின்னா சீட்டு வேணும் அப்படிங்கிறான் மன்சூர். என்னடா கண்டக்டர் சீட்டு கேட்குற மாதிரி வந்து கேட்குற, உனக்குலாம் சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புகிறாரு. பாலாட்ட சொல்கிறான், ஏய் நான் சொன்னலடா இவனுங்கெல்லாம் நம்மளுக்கு சீட்டு கொடுக்க மாட்டானுங்களா, இவனெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளம்புறேன் நீ படிடா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர்றான். சரி சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாலா கையில் ஒன்று திணிக்கிறாரு. ஹெட்மாஸ்டர் அந்த பிரின்ஸிபால் டேபிளில் இருந்து அந்த யானை பொம்மையை வந்து ஆட்டையை போட்டு பாலா கையில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யங்களாக இருக்கும் அவர் லைஃப்பில் நடந்த சின்ன குழந்தை பருவத்திலேருந்து அந்த ஸ்கூல் காலேஜ் அவர் பண்ண அந்த எல்லா சேட்டையுமே வந்து அவர் ரொம்ப ஃபீலிங்காகவும் சொல்லியிருப்பார், ரொம்ப சந்தோஷமாகவும் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அமெரிக்கன் கல்லூரி வாழ்க்கை முழுக்க முழுக்க அவர் என்ன சொல்கிறனா, நான் கல்லூரியில் வந்து சுத்தமாக படிக்கவே இல்லை, 36 அரியர் இருந்துச்சு எனக்கு, ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் பாஸ் ஆகியிருந்தேன், ஆனால் அந்த காலேஜ் தான் எனக்கு நிறையா வாழ்க்கைக்கு தேவையான நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துச்சு. மொத மொதல் வந்து எனக்கு சினிமா வந்து சினிமா மேலே ஒரு ஆசை அப்படிங்கிறதே வந்து எனக்கு அமெரிக்கன் கல்லூரி தான் மொத மொதல் கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு. அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சு அப்படின்னா, காலேஜில் வந்து ஒரு விஐபியை வந்து கூட்டிகிட்டு வரதாக இருந்திருக்கும். யார் வர்றா அப்படின்னா, மொத மொதல் ஜெயகாந்தன் வந்து அவர் முதல் முறையாக வந்து அமெரிக்கன் கல்லூரியில் மீட் பண்ணுறாரு. ஒரு சிங்கம் கர்ஜனையோடு ஜெயகாந்தன் வந்து நடந்து வந்து மேடையில் வந்து பேசுகிறாரு. பாலா வந்து அதை அப்படியே பயங்கரமாக வந்து ஈர்க்கப்படுறாரு ஜெயகாந்தன் பேச்சில். அதுக்கப்புறம் கேள்வி நேரம் வருது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஜெயகாந்தன் வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி நேரத்தை ஒதுக்குறாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறான், இந்த மாதிரி உங்களோட இந்த புத்தகத்தில் வந்து நிறைய ஆங்கில சொற்கள் பயன்படுத்தப்படுது, ஏன் உங்களுக்கு தமிழ் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூஸ்தனமான ஒரு கேள்வி வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஜெயகாந்தனை பார்த்து கேட்குறான். பாலா வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு. அப்போ ஜெயகாந்தன் சொல்கிறாரு, எனக்கு தமிழ் தெரியுதோ இல்லையோ, தமிழுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஜெயகாந்தனை பார்த்து, இந்த மாதிரி பாஞ்சாலிக்கு வந்து 5 கணவன், அப்போ பாஞ்சாலி வந்து பத்தினியா இல்லை பரத்தையா அப்படின்னு வந்து அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறான். ஜெயகாந்தன் அந்த இடத்துல ஒரு எமோஷனல் ஒரு பதில் சொல்கிறாரு, பத்தினிக்கு பிறந்தவன் பார்த்தா அவள் வந்து பத்தினி, பரத்துக்கு பிறந்தவங்கள பார்த்தா அவள் பரத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லும் போது, இதெல்லாம் பாலா வந்து பயங்கரமாக ஒரு அவர் அந்த ஜெயகாந்தனோட பேச்சில் பயங்கரமாக ஈர்ப்பாகிறாரு. திடீர்னு வந்து அவர் ஆரம்பத்தில் முருகனுக்கு மாலை போட்டுருவார் பழனிக்கு, மொத்த குடும்பம் அப்படியே திகச்சிருவாங்க பாலாவை பார்த்து, என்னடா திடீர்னு வந்து ஆசாமி சாமியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவட இவர் ஏதோ ஒரு எமோஷனலாக மாலை போட்டிருப்பார். ஆனால் பட் அவரால் அந்த விரதத்தெல்லாம் கடைபிடிக்க முடியாது, அப்படி இருந்து இருப்பார். இருந்துட்டு பாத யாத்திரை வந்து நடந்து பழனிக்கு போகணும் அப்படின்னு மதுரையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போகும்போது குருசாமியை கூப்பிட்டு கேட்பார் பாலா, சாமி இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு. எப்போ இப்போதான்ப்பா கோயிலை விட்டே வெளியிலே வந்திருக்கோம், அது கிட்டத்தட்ட 2-3 நாள் நடக்கணும்னு. இல்லை இல்லை நீங்கள் வந்து போங்க, நான் வந்து பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தரை மட்டும் துணைக்கு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்குவார் பாலா. கடைசியாக பார்த்தா அவரையும் விடமாட்டார், இவரும் கோயிலுக்கு போயிருக்க மாட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த கல்லூரி வாழ்க்கையை வந்து அமெரிக்கன் காலேஜ்லேருந்து முடிக்கிறாரு. முடித்ததுக்கப்புறம் அது வரைக்கும் அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. காலேஜை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளுக்கு எந்த அடையாளமே இல்லை, இனிமேல் நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன பயம் வந்து அவருக்கு தொற்றிக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஏதோ ஒரு சிந்தனையில் சென்னைக்கு போகலாம், சினிமாவில் ஏதாவது பண்ணலாம், சினிமாவில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அந்த இடத்துல கூட ஒரு வில்லத்தனம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சென்னைக்கு போகிறதுக்கு காசு வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு மன்சூர் இன்னும் 2 பேர் சேர்ந்து
சித்திரை திருவிழாவில் வந்து சாப்பாட்டு பொட்டலம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பொட்டலம் சமைச்சு 1000 பொட்டலம் சாப்பாடை ரெடி பண்ணி சித்திரை திருவிழா வைக்கிறக்காக ரெடி பண்ணுறாங்க. சாப்பாடு செயலே ஆகலை. ஏன் அப்படின்னா அந்த டைமில் எல்லாம் வந்து அன்னதானம் நிறையா திருவிழா போடுறதுனால சாப்பாடு பொட்டலம் வைக்கலை. என்னடா பண்ணுறது இவ்வளோ சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை மலமலன்னு விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அமௌண்ட் தேருது. இதுக்கப்புறம் இந்த காசு பத்தாது, அடுத்து வேறு என்ன பண்ணலாம், இன்னும் பைஸ் பணம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணானா ஒரு 3 வாட்ச் வாங்குறாங்க. நார்மலாக ஒரு 500 ரேஞ்சில் வாங்கிட்டு அதை வந்து ஃபாரின் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சேட்டு கடையில் வந்து விற்று அதை வந்து காசை ரெடி பண்ணி மன்சூர் வந்து பாலா வந்து சென்னைக்கு அனுப்புகிறாரு. சென்னைக்கு வர்றாரு. அவங்க உறவினர் மூலமா அறிவுமதியோட அறிமுகம் கிடைக்குது. அறிமுகமதி வந்து இது பண்ணுறாரு, பாலு மகேந்திரா வந்து ரெஃபர் பண்ணுறாரு, இந்த மாதிரி வீடுன்னு ஒரு படம் வந்து ஷூட் போக போகுது, நீ போய் அங்கே ஒர்க் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு பாலு மகேந்திராட்டை. மொதல் மொதல் பாலு மகேந்திராட்டை வர்றாரு. வீடு படம் கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே விழுந்து பார்க்குறாரு பாலா. இந்த வேலை தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங்கில் எல்லா வேலையுமே பாலா பார்க்குறாரு. ஷூட்டிங் முடியுது. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்கில் வந்து உட்காந்துருக்காரு. வீடு படத்தில் நடித்த அந்த பாகவதர் 85 வயசில் வந்து அவர் தான் அந்த படத்தில் நாயகன் நடிச்சிருப்பார். அவர் கொஞ்சம் கண்ணு தெரி கொஞ்சம் கண் பார்வை கம்மியாக இருக்கிறதுனால பாலு மகேந்திரா வந்து அந்த வசனங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. பாகவதர் அதை கேட்டு கேட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பாலா ஓரமாக நின்று அதை பார்த்துட்டே இருக்காரு. எதாரு மேலே உள்ள டென்ஷனில் வந்து டக்குன்னு பாலு மகேந்திரா, யார் நீ எதுக்கு உள்ளே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்து பாலாவை வெளியே போக சொல்கிறாரு. பாலா அந்த இடத்துல உடஞ்சி பயங்கரமாக ஃபீல் ஆகிறாரு. என்னடா ஒரு படத்தில் இவ்வளோ வேலை பார்த்தோம், என்னைய பார்த்து இருந்தால் யாருன்னு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷனல் ஆகி வெளில வர்றாரு. அந்த காலகட்டங்களில் வந்து எல்டம்ஸ் ரோட் ஒரு மேன்சன் சொல்லியிருப்பாங்க. மணிவண்ணன்லேருந்து பாரதிராஜாவிலேருந்து பொன்வண்ணன் நிறையா பேரோட அடையாளம் வந்து அந்த எல்டம்ஸ் ரோடு தான், அந்த மேன்சன் தான். அங்கே தான் பாலாவும் போய் இருக்கார். அதுக்கப்புறம் அடுத்த படம் ஷூட்டிங் பாலு மகேந்திராட்ட போய் அட்டாச் ஆகிறாரு. நிறையா அவர் வேலைகள் அதிகமாக வந்து அவரே எடுத்து பார்த்துக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து அவர் கூட வந்து ஊட்டிக்கு வந்து ஒரு ஷூட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பாலா வந்து தன்னோடய விமானத்தில் தனக்கு பக்கத்தில் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்தளவுக்கு வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது, அது பாலு மகேந்திராவுக்கும் பாலாவுக்கும். அதுக்கப்புறம் 2-3 படங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய வந்து பாலு மகேந்திராட்டிருந்து அவர் வந்து சினிமாவை பற்றியான நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. பாலு மகேந்திராட்டிருந்து நான் அந்த க்ரியேட்டிவிட்டி, ஒரு சாதாரண ஒரு சின்ன காட்சி எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளோ மெனக்கெடுறாரு, இயற்கையில் வந்து இயற்கைக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதை எப்படி வந்து திரையில் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் நிறையா சினிமாவை கற்றுக்கிட்டேன். அவர் குடும்பம் அவரோட பாலு மகேந்திரோட மனைவியை பற்றி சொல்லியிருப்பார், அவங்களோட அந்த தாய்மையை பற்றி. நான் எங்கள் அம்மாவை கூட வந்து அம்மான்னு கூப்பிட்டதில்லை, இந்தா த அப்படின்னு தான் பேசுவேன். அவன் பேர் என்னப்பா அப்படி கேட்பாங்க, என் பேர் பாலா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத முதல் நான் அந்த அம்மாங்கிற வார்த்தையை சொல்லும் போதோட என் அம்மாவை கூட நான் அப்படி கூப்பிட்டதில்லை, எனக்கு என்னமோ தெரில அவங்களை அப்படி கூப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பாலு மகேந்திரா பற்றி சொல்லியிருப்பார். ஒரு நாள் வந்து பாலு மகேந்திரா காரை எடுத்துகிட்டு வளசரவாக்கத்துலேருந்து கோடம்பாக்கம் ஃப்ரிட்ஜு டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. பாலாவும் பாலு மகேந்திரா வண்டியில் உட்காந்துருக்காங்க. திடீர்னு கோடம்பாக்கம் ஃப்ரிட்ஜு போயிட்டு இருக்கும்போது வண்டி நீ பாட்டு ஒரு நிமிஷம் வேகமாக திருப்பி ஆஃபீஸ் போ ஆஃபீஸ் போகணும்னு சொல்கிறாரு. இவர் ஒன்றுமே புரியல, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆஃபீஸ் போகிறாங்க. ஜன்னலை ஓடி போய் திறந்து விடுறாரு பாலு மகேந்திரா. பார்த்தா ஒரு பூனை வந்து ஜம்ப் பண்ணி உள்ளே வந்து அந்த புத்தகங்கள் அடுக்குக்குள்ளே போய் உட்காருது. ஒரு உள்ளே ஒரு 4-5 குட்டி இருக்குது. சே ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஜன்னலை பூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் அவர்கிட்ட வந்து இந்த நிறையா அந்த மனிதத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருப்பார். பாலு மகேந்திரா வந்து ஒரு படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரிவியூவில் போட்டு காமிக்கிறாங்க. ஜெயகாந்தனை வந்து ஒரு வாட்டி அதை பார்க்க வர சொல்கிறார் பாலு மகேந்திரா. 2வது முறையாக வந்து பாலா வந்து ஜெயகாந்தன் வந்து சந்திக்கிறாரு. உட்காந்து படம் பார்த்துட்ருக்காங்க. ஜெயகாந்தன் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு பாலு மகேந்திரா வந்து அப்படியே இருக்க ஒரு எலும்பு முறிகிற அளவுக்கு வந்து கட்டி பிடிச்சாரு. சூப்பராக எடுத்திருக்க, இதுதான் படம், இப்படி தான் எடுக்கணும், தமிழ் சினிமாவில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டிட்டு போயிருப்பார். அதை பாலு மகேந்திரா வந்து பாலா கிட்ட சொல்லியிருப்பார். எவ்வளோ அவார்டு என்ன கிடைச்சாலுமே இந்த மாதிரிலாம் ஒரு பாராட்டு கிடைக்கிறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய விஷயம், இதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். இந்த விஷயங்கள்லாம் பாலா மனசில் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது பண்ணணும், அடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சினிமாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். பாகவதர் வந்து வீடு படத்துக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க கலைவாணர் அரங்கத்தில். பாகவதர் வந்து வந்திருப்பார் பழைய அந்த வேஷ்டி சட்டை கட்டிட்டு. மேடையில் வந்து அவார்டை வாங்கிட்டு கீழே வரும்போது பாலா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுவார் பாகவதர். சொல்லுங்கள் யா என்னையா அப்படின்னு சொல்லுவார். ஒரு 10 ரூபா இருந்தால் குர்ரா, நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருப்பார். ஏன் அதை அப்படி சொல்லியிருப்பார்னா, சினிமா வந்து இதுதான் சினிமா,
உனக்கான கால நேரம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த வாய்ப்பு நீ வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து நீ உருவாக்கி நீ சினிமாவில் ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாகவதர் வந்து பாலாக்கு ஒரு சின்ன அறிவுரை கூறியிருப்பார். அந்த இடத்துல அவர் மேடையில் வந்து அவார்டு வாங்கிட்டு கீழே வந்து ஆட்டோக்கு கூட காசு இல்லாமல் வந்து பாலாட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இதுதான் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு பாலா அந்த இடத்துல ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இப்படியே போகுது, பாலு மகேந்திராட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நான் தனியாக வந்து ஒரு படம் பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னு. இல்லை இன்னும் ஒரு வருஷம் எங்கூட இரு, ஒரு வருஷம் கழித்து நீ வெளில போய் நீ படம் பண்ணு. இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வெளில போகிறேன், நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர்றாரு. ஒரு கதை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த கதை வந்து இந்த சேது படத்தோட கதை, முதல் படம். ஷூட் ஆரம்பிக்கலாம், பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு மூணு மனிதர்களை வந்து சொல்லியிருப்பார். ஒன்று பாலு மகேந்திரா சொல்லியிருப்பார், செகண்ட் வந்து சிவகுமாரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மனிதராக காமிச்சிருப்பாங்க, மூணாவது வந்து இளையராஜாவை சொல்லியிருப்பார். இந்த மானசிகமாக இந்த மூணு பேரும் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். விடிஞ்சால் காலையில் வந்து பூஜை, நைட்டு வந்து ப்ரொடியூசர் வந்து திடீர்னு இல்லை படத்தை ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாகிட்ட ஃபோனில் சொல்லுவார். பாலா வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பார், எல்லாருக்குமே வந்து கார்டு கொடுத்து எல்லாருமே காலைல பூஜைக்கு வர வேண்டிய சூழல் வந்திருக்கும். கடைசி நேரத்தை படம் ட்ராப் அப்படின்னு வேறு என்ன பண்ண முடியும், இப்போ நிப்பாட்ட வேணாம் சிவகுமார்கிட்ட மட்டும் சொல்லுவார். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு, இல்லை பூஜை காலையில் நடக்க வேண்டிய பூஜை நடக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பூஜையில் போய் கலந்துக்குவாங்க. எல்லோரும் வந்து பாலு மகேந்திரா வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிருப்பார், நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்ராப்பு, கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து கன்னியாகுமரியில் போய் இருந்தேன், என்ன பண்ணணுன்னே தெரில, பயந்துட்டு போய் கன்னியாகுமரியில் போய் கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன், அப்பா ஒரு நாள் கூப்பிட்டு ரொம்ப சாதாரணமாக சொன்னார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த மாதிரி இரும்பு கடை வச்சுருக்கான், உன்னை பார்க்கணுன்னு சொன்னான் அப்படின்னு. இவர் என்ன என்ன விஷயம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கேட்பார். இல்லை நீ போய் பார்த்துட்டு வா எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போவாங்க. அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இவ்வளோ நாள் சம்பாதிச்ச காசு இருக்குது, நீ ஒரு நல்ல இயக்குநர்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பணம் இருக்குப்பா, நீ வந்து படம் எடுக்கிறதா அப்பா சொன்னாங்க, ஒரு இயக்குநர்கிட்ட நீ வேலை பார்த்தியா, உன் மேலோட நம்பிக்கையில் தான்ப்பா நான் வேணால் தர்றேன், பட் நான் சம்பாரித்ததே இவ்வளோதான்ப்பா, இது எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலாகிட்ட கொடுக்குறாரு. திரும்ப வந்து படம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. விக்ரமை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பார். அந்த காலகட்டங்களில் நான் வந்து அவரை தான் வந்து ஹீரோவை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பயங்கர ஃபீலாக வந்து சொல்லியிருப்பார். படம் ஆரம்பிக்குது, நல்லபடியாக சூப்பராக வந்துருச்சு, இளையராஜா கிட்ட போட்டு காமிக்கிறாரு, சூப்பர் படம்டா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா பாராட்டுறாரு. நான் அதுக்கப்புறம் மியூசிக் வந்து இளையராஜா வந்து படத்துக்கு போட்டு கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட வந்து படம் வந்து ப்ரிவியூவில் மட்டுமே 100 நாள் கிடந்திருக்கு, ப்ரிவியூ தியேட்டரில் மட்டுமே 100 நாள் அந்த படம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. எல்லாருமே வந்து பார்த்துட்டு சூப்பர் படம் அப்படி இப்படின்னு எல்லா வாழ்த்துமே சொல்கிறாங்க, கிளாசிக்கான படம்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து தியேட்டரில் வந்து படம் வந்து யாருமே வந்து விநியோகஸ்தர்கள் வந்து படத்தை வந்து வாங்கி தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த படம் கொடுத்த அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க சில பேர், இந்த மாதிரி அவ்வளோதான் படம் வந்து தியேட்டர்லாம் வரலன்னா நீங்கள் வந்து அவ்வளோதான் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் பாலா வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு, யாரோ கதவு தட்டுற சதை கேட்குது, போய் பார்க்குறாரு யாரையுமே காணோம். திரும்ப போய் தூங்குறாரு, திரும்ப கதவு தட்டுறாங்க, யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலா வெளில வந்து அதட்டி கேட்குறாரு. பார்த்தா அவர் வந்து அப்படி பயந்து போய் அந்த பாலா வீட்டு பக்கத்தில் நிற்கிறாரு. என்னங்க ஏன் இருட்டில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலா கூப்பிட்றாரு. இல்லை தம்பி, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, படம் வந்து தியேட்டர்லாம் ஓடாதான், பணம்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயமுறுத்துறாங்க, நான் என்ன பண்ணுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பாலா கிட்ட வந்து ஃபீல் ஆகிறாரு. பாலாவால் அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல, என்னடா ஒரு பணம் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண வந்து நம்ம வீட்டு வாசல்லேருந்து இப்படி கஷ்டப்பட்டு புலம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெத்து பேப்பரில் வந்து பாலா வந்து எழுதி கொடுக்குறாரு. ஒருவேளை இந்த படம் வந்து பணத்தை என்னால் திருப்பி கொடுக்க முடியலன்னா லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் வந்து எடுக்கிற படத்தில் வர எல்லா பணத்தையும் வந்து உங்கள் பேருக்கு நான் வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்து பயங்கரமான ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து சேது படம் வந்து ஊடகங்கள் வந்து பேச ஆரம்பிக்குது, பத்திரிகையில் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. படம் வந்து தியேட்டரில் போய் பயங்கர வந்து வெற்றியாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் மதுரையில் போகிறாரு, அவங்க அப்பா வந்து தியேட்டரில் வந்து கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்க கூட்டத்தில் நின்றுட்டுருக்காரு. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், பாலாவோட ஃப்ரெண்டு, இவங்க அப்பா தானே நிற்கிறாரு, உள்ளே வேணால் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பன் சொன்னாலும் கேட்க மாட்டான், அந்த ஆள் இப்படி போய் பார்க்கணும் தான் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாலா வந்து நெகிழ்ச்சியாக அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். இதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் கல்லூரியில் வந்து பழைய மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவை கூப்பிட்டு சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து பாலாவுக்கு வந்து அழைப்பு வருது. பாலா வந்து அந்த தருணத்தை வந்து ரொம்ப பயங்கரமாக ஃபீல் ஆகிறாரு. அவர் படிக்கிற காலகட்டங்களில் வந்து ஜெயகாந்தன் வந்து கூப்பிட்ருப்பாங்க, தன்னையும் வந்து இந்த மாதிரி ஒரு பிரபலமாக கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரிக்கு போயிருப்பார். நான் மட்டும் போகல, கூச்சத்தை ஃபுல்லாக கூட கூட்டிகிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா சொல்லியிருப்பார். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாலாவுக்கு வந்து விஷ் பண்ணியிருப்பாங்க, நிறையா கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஒரு கண்ணு தெரியாத பார்வை இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாலா வந்து நான் தொட்டு பார்த்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரில, நான் உங்களை தொட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல நான் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தேன், எனக்கு அது ஒரு பெரிய அவார்டாக தெரிஞ்சிச்சு. அந்த படத்தில் வந்த வெற்றியை விட அந்த மாணவனோட அந்த தழுவுதல் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து பாலா சொல்லியிருப்பார். இந்த மாதிரி வந்து எனக்கு சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறதையும் ஆரம்பத்திலே வந்து பதிவு பண்ணியிருப்பார். எதுக்கு இந்த புத்தகம் வந்து படிக்கணும் அப்படின்னா, சினிமாவில் வந்து சாதிக்கணும், சினிமா மேலே வந்து நிறைய அந்த ஈர்ப்பு இருக்குது, சினிமாவுக்குள்ளே நம்ம இப்போ தான் வரப்போகிறோம், இல்லை சினிமாவில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கதைக்களத்தில் வந்து நம்ம வந்து சினிமாவை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கும். அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து அவர் சினிமாவை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். சின்ன 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 அனுபவங்களை வந்து தன்னோட வாழ்க்கையில் நடந்ததுலேயும் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்து பாலா வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பார். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.